சகோதரர் பால்ராஜ் அவர்களே, திருவள்ளிக்கணியிலே இருந்து வருகை தந்திருக்கிற தம்பி வாசன் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, என்னும் இந்த துண்டு பிரசுரத்திலே இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களே, அனைத்து நிர்வாகிகளே, இறுதியாக நன்றி சொல்ல இருக்கிற வட்டக்கழக செயலாளர்கள் மகேஷ் ஜெயபால் அவர்களே, பெயர் விட்டு போயிருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குழுமியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி நதிநீர் மீட்பு போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லுவதற்காக, மக்களுக்கு விளக்குவதற்காக இந்த பொதுக்கூட்டத்தை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி இவர்களின் அன்பான வேண்டுகோளை ஏற்று இங்கே கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காவிரி நதிநீர் பிரச்சனையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி கொண்டாட முடியும். காரணம், இந்த போராட்டத்திலே வெற்றி கண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து பல சட்ட போராட்டங்களை நடத்தி அந்த போராட்டத்தின் மூலமாக வெற்றி கண்டவர். காவிரி நீரை பெற்றுத்தருவதற்காக மெரினா கடற்கரையிலே 4 நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டு சென்னை மாநகரமே மெரினாவை நோக்கி பயணம் வந்தது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். 4 நாட்கள் முடிந்ததற்கு பிறகு மத்தியிலே இருக்கிற அமைச்சர் மரியாதைக்குரிய விசி சுக்லா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நேரிலே வந்து சந்தித்து உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு பிறகு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சரின் கோரிக்கையை ஏற்று அம்மா அவர்கள் உண்ணாவிரதத்தை கைவிட்டார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி கொண்டே இருந்தார்கள். அதற்காகவே மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தஞ்சை மாவட்டத்தினுடைய டெல்டா விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் திரண்டு அம்மா அவர்களுக்கு பொன்னியின் செல்வி என்கிற பட்டத்தை தஞ்சை மாவட்டத்து மக்கள் அம்மா அவர்களுக்கு வழங்கினார்கள். இது நாட்டு மக்களுக்கு தெரிந்த வரலாற்று உண்மை. ஆனால் காவிரி நீர் போராட்டத்திலே நாங்கள் சொன்னதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதினார் மத்திய அரசுக்கு. இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிற போது, மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிற போது தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார். இறுதியாக அம்மா அவர்கள் போட்ட சட்ட போராட்டத்தின் முடிவு, அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் வாரியத்தை அமைப்பதாக மத்திய அரசு ஒத்துக்கொண்டாலும் கூட அந்த குழுவிலே இடம்பெறுவதற்கு உறுப்பினர்களை கூட கர்நாடக சர்க்கார் இதுவரை அளிக்கவில்லை. அளிப்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நேற்றைக்கு தந்துவிட்டோம் என்கிறார்கள், இன்றைக்கு தரவில்லை என்கிறார்கள், நாளைக்கு தந்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆக தொடர்ந்து மாற்றி மாற்றி கர்நாடக சர்க்கார் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மத்திய சர்க்கார் இதிலே தெளிவாக உச்சநீதிமன்றத்தை மதித்து நாங்கள் குழு போட்டுவிட்டோம் என்று சொல்லி குழுவுக்கு தலைவரையும் நியமித்து விட்டார்கள். கர்நாடக அரசாங்கம்தான் உச்சநீதிமன்றத்தையும் மதிக்கவில்லை, மத்திய சர்க்காரையும் மதிக்கவில்லை. ஆனால் இறுதியாக வெற்றி பெறப்போவது மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் காவிரி நீர் தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறது. இதுதான் உண்மை. இது தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திமுகவினுடைய துறை பொதுச் செயலாளர் துரைமுருகன் சவால் விடுகிறார். எடப்பாடி பழனிசாமி என்னோடு வாதிடுவதற்கு தயாரா என்று.
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற ஒரு சாதாரண தொண்டரோடு மோதுவதற்கு வாருங்கள், உங்களுக்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசக்கூடிய அங்கே கருத்துக்களை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் காவிரி நீரை பற்றி பேசலாமா? நாடாளுமன்ற வரலாற்றிலேயே நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க செய்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் உண்டு. நம்முடைய மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் விஜயகுமார் வந்திருக்கிறார். எத்தனை நாட்கள் வெளியே நின்றிருக்கிறார்கள், நாடாளுமன்றத்தை முடங்க செய்திருக்கிறார்கள், போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். எதற்காக? காவிரி நீரை பெற்றுத்தருவதற்காக. இத்தனையும் போராட்டம் நடத்தித்தான் உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் ஒரு முடிவெடுத்து மத்திய சர்க்காருக்கு அறிவுறுத்தி அவர் குழுவை அமைத்து இன்றைக்கு அந்த குழுவுக்கு தலைவரையும் போட்டிருக்கிறார்கள். நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நீங்கள் செய்த தவறு என்ன? திமுக செய்த தவறு என்ன? 1924 போடப்பட்ட ஒப்பந்தத்தை புதுப்பிக்க தவறினீர்கள். அதை புதுப்பித்திருந்தால் 1974 போடப்பட்ட ஒப்பந்தத்தை 74 புதுப்பித்திருந்தால் இன்றைக்கு காவிரி நீர் தமிழ்நாட்டுக்கு தன்னாலேயே வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் காவிரி நீரை பற்றி பேசாமல் சர்க்காரியா கமிஷனிலே இருந்து தன்னை விடுவிப்பதற்கு மட்டுமே அன்னை இந்திராவை சந்தித்து வேண்டிக் கொண்டு திரும்பி வந்த காரணத்தால் காவிரி நீர் நமக்கு வராமல் போய்விட்டது. இதற்கு யார் காரணம்? கருணாநிதி காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் காரணம். 24 போடப்பட்ட ஒப்பந்தம், எங்கள் அம்மா போராட்டம் நடத்தினார், உண்ணாவிரதம் இருந்தார், உச்ச நீதிமன்றத்திற்கு போனார், எங்கள் அம்மா மறைந்து விட்டார் என்று எடப்பாடி பழனிசாமி சும்மா இல்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் என்ன சொன்னாரோ அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார், தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம். இதைத்தானே நாங்கள் வெற்றி விழா கொண்டாடுகிறோம். நீங்கள் கொண்டாடுங்கள், உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? நீங்கள் செய்யவே நினைத்திருந்தால் 10 காலத்திற்கு முன்னாலேயே தண்ணீர் வந்திருக்கும். டெல்லியிலே காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி, இத்தனை தொடர்புகளை வைத்து கொண்டு காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு பெற்றுத்தந்தீர்களா? இப்போது நடக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு முன்னால் சித்தராமையா யார்? காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர். அன்னை சோனியா காந்தி நினைத்திருந்தால் சித்தராமையாவை அழைத்து 1 மணி நேரத்தில் காவிரி நீரை தமிழ்நாட்டுக்கு தந்திருக்க முடியும். அது கூட வேண்டாம். நான் பேசக்கூடிய ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன். செயல் தலைவர் ஸ்டாலின், செயலே இல்லாத தலைவருக்கு பெயர் செயல் தலைவர் ஸ்டாலின். நான் ஒன்றை மட்டும் கேட்க விரும்புகிறேன். குமாரசாமி இப்போது வந்திருக்கிறாரே முதலமைச்சர், அவர் யார்? குமாரசாமியின் பதவியேற்பு விழாவுக்கு தமிழ்நாட்டின் சார்பாக, திமுகவின் சார்பாக ஸ்டாலின் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருப்பவர் தான் குமாரசாமி. ஸ்டாலின் அவர்களே, காவிரி நீரை பெற்றுத்தருவதற்கு நீங்கள் போராட வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற பெங்களூருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய குமாரசாமியை பார்த்து எங்களுக்கு தண்ணீர் தாருங்கள், காவிரி நீருக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின்படி தண்ணீரை பெற்று தாருங்கள் என்று குமாரசாமியை பார்த்து கேட்டு வரக்கூடிய தைரியம் உண்டா ஸ்டாலினுக்கு? முடியாது. இங்க வேணா பேசலாம், இங்க ஒரு அரசியல், டெல்லியில ஒரு அரசியல், சென்னையில ஒரு அரசியல், தூத்துக்குடியில ஒரு அரசியல், தூத்துக்குடியில எல்லாம் பண்ணது திமுக. ஆனா இங்க போராட்டம் இன்னைக்கு பாருங்க, காவிரி நீர்ல மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். உங்களை வாழ்த்த முடியாது.
பத்திரிக்கையில் விளம்பரம் வரணும், பத்திரிக்கையில் படம் வரணும். அது சில பேருக்கு அரிப்பு, சில பேருக்கு அரிப்பு அப்படித்தான் இருக்கும். படத்தில் படம் வந்துக்கிட்டே இருக்கணும், ஒன்றும் பண்ணக்கூடாது ஆனால் படம் வரணும், எதுவுமே செய்யக்கூடாது ஆனால் படம் வரணும், மக்களுக்காக எதையும் பண்ணக்கூடாது ஆனால் படம் வரணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு படம் வரல, ஸ்டாலின் படம் வரல, அவருக்கு தூக்கமே வரல. அதனால் இன்றைக்கி போய் கவர்னர் மாளிகைக்கிட்ட போய் கவர்னர் பதவி விலகணுமா? எந்த முட்டாளாவது கவர்னரை பதவி விலக சொல்கிற அதிகாரம் எந்த அரசியல் கட்சிக்காவது உண்டா? சட்டத்தில் இடம் இருக்கா? ஜனநாயகத்தில் இடம் இருக்கா? கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு கவர்னரே பதவி விலகு, கவர்னரே பதவி விலகு, விலகிற வரைக்கும் போராட்டம் நடத்துவோன்னா, அவர் போகிறது மாநில சுயாட்சிக்கு எதிராக போகிறாரு. ஆட்சி நடத்துகிறவங்க நாங்கள், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், கவர்னர் ஊர் ஊராக போகிறாரு. நாங்களே கவலைப்படலை, ஏன்னா எங்களுக்கு பயம் இல்லை, மடியில் கனம் இல்லை, வழியில் நாங்கள் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அவர் போகிறாரு, பார்க்குறாரு, சுற்றிட்டு வர்றாரு, எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு, பாராட்டுறாரு, வாழ்த்துறாரு, இந்த சர்க்கார் ரொம்ப நல்லா நடக்குதுன்னு பேட்டி கொடுத்துட்டு வர்றாரு. முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு பயம் கிடையாது. கவர்னர் எங்கே வேணாலும் போட்டோம், நாங்களே கவலைப்படலையே, நீயே கவலைப்படுற. கவர்னர் போகிறது மாநில சுயாட்சிக்கு கேடு கேடு, நீயே கவலைப்படுற. நீ கவலைப்படாத. அதாவது ஒரு வக்கரிப்பு, மு க ஸ்டாலினுக்கு ஒரு வக்கரிப்பு. எப்படியாவது பதவியில் வந்து உட்காந்துடணும், எப்படியாவது வந்துடணும். ஒரு யோக்கியதை கிடையாது, ஒரு தகுதி கிடையாது, ஒரு அருகதை கிடையாது. சோளக்காட்டு பொம்மைக்கு இப்படி சுற்றி வச்ச மாதிரி ஒரு பொம்மை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் உனக்கு முதலமைச்சர் திடீர்னு வந்துடுமா? முதலமைச்சர் பதவியில் கடையில் விற்கக்கூடிய கத்திரிக்காய் மாங்காயா? கஷ்டப்படணும், குறுக்கு வழியில் போக முடியாது, குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க முடியாது. உழைக்கணும், உழைக்கணும். இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு போனால் முதலமைச்சரை யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம், ரொம்ப எளிதாக பார்க்கலாம். ஒரு முதலமைச்சரை ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். உழைக்கணும், கஷ்டப்படணும், அப்போ தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சும்மா நினைச்ச உடனேயே முதலமைச்சராயின்னும் மந்திரியாயின்னும் எல்லாம் பெரிய பெரிய லெவலுக்கு வந்துடணுன்னா முடியவே முடியாது. நான் திமுகவுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எதை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாட்கள் குறிக்கப்படுது இந்த ஆட்சி போயிடும் போயிடும்னு. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்போவுமே ஒரு ராசி உண்டு, நல்ல ராசி. அவர் உட்கார்ந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம், ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்த நாள்லேருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். 10 நாளில் போயிடும், 15 நாளில் போயிடும், 20 நாளில் போயிடணும். 1.5 வருஷம் அப்படி ஆணியில் அடித்த மாதிரி உட்காந்துருக்கிறாரு, 1.5 வருஷம் ஆணியில் அடித்த மாதிரி. நீங்கள் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்குங்க. நான் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி சரியில்லை சரியில்லைன்றீங்களே, என்ன சரியில்லைன்றீங்க? ஆட்சி நடத்த சட்டசபையில் டான் டான் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, திமுகக்காரனே மிரண்டு ஓடுற அளவுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. மக்கள் பிரச்சனைகளை சந்திப்பதிலே நிச்சயமாக சட்ட போராட்டங்கள் நடத்தி வெற்றி கண்டு இருக்கிறாரு. இந்த ஆட்சி அகற்றிட்டு அடுத்த ஆட்சி நீங்களே வரணும்னு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி மக்களுக்கு தெளிவாக தெரியும், நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு நல்ல மறுப்பு செய்தியை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே எந்த காலத்திலேயும் தலை தூக்க முடியாது. நீங்கள் எல்லாம் ஜெயிக்கலாம், நீங்கள் எப்படியெல்லாம் ஜெயிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், எப்படியெல்லாம் குறுக்கு வழியில் போவீங்கன்னு தெரியும், யாரையெல்லாம் பிடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படியெல்லாம் உள்ளே போவீங்கன்ற விஷயமெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படித்தான் நீங்கள் நுழைஞ்சாலும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே உட்காரப்போவது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தம்பிகள் தான் உட்கார முடியும், நீங்கள் உட்காரவே முடியாது, நீங்கள் வரவே முடியாது. இது எழுதப்படாத சட்டம், எழுதப்படாத வரலாறு. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் ஆசையை மூட்டை கட்டி வச்சுருங்க, உங்கள் ஆசையை தூக்கி போட்டு வச்சுருங்க. எங்கள் அம்மா அவர்களின் ஆன்மா, எங்கள் அம்மா அவர்களின் ஆத்மா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.